அப்படி சட சடன் இருக்கு சரிதா. காய்ச்சல்னா செம்ம காய்ச்சல், லைட்டாக கூட இருப்பது இருக்காது, சட சடன் காஞ்சிருக்கு. வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருவாடு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு விலைப்பட்டியல் பற்றி பார்த்தோம். அந்த விலைப்பட்டியலில் உள்ள சில விளக்கங்களையும் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கடலை பற்றி உங்கள்கிட்ட நிறையா வீடியோ போட்டிருக்கேன். கடல் பயணம், கடல் வாழ்க்கை, மீனவருடைய வாழ்க்கை, கடலில் உள்ள விதவிதமான மீன்கள், கடல் உணவு, கடலில் எப்படி எந்த மாதிரி உணவுகளை சமைக்கலாம், அப்புறம் கடல் மீன்களில் செய்கிற கருவாடு, இப்படி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் நம்ம உங்கள் மீனவன் யூடியூப் சேனலில். அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள், அண்ணா இதை வந்துக்கிட்டு எங்களுக்கு இதை வந்து சாப்பிடணும், இதையெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, நீங்கள் மட்டும் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றீங்க எங்களுக்கு அனுப்புங்க அப்படிலாம் நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க. இப்படி டெய்லி 2 வருஷமாக தொடர்ந்து எல்லாருமே கேட்கும்போது நம்ம இவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் ஒரு பக்கம் யோசித்து பார்த்தேன். அப்போ கொடுக்க முடியுமான்னு யோசித்து பார்த்தா, மீன்கள் வந்துக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். மீன்கள் வந்துக்கிட்டு எல்லாருக்குமே சில்லற சில்லறையாக கொடுக்க முடியாது. இப்போ தனிப்பட்ட நபர்களுக்கு நம்ம மீன் அவங்க வீட்டுக்கே போய் சேர்ற மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு மொத்த வியாபாரிக்கு கொடுக்கணும், அதுக்கு நம்ம பெரிய லெவலில் முதல் போட்டு அவங்க அதை வச்சு தான் சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு மீன் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அப்புறம் திரும்ப காசு தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது நம்ம அந்தளவுக்கு பெரிய லெவலில் மீன் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் சின்ன சின்னதாக வீட்டில் சமையலுக்கு கேட்டால் கூட மீனை நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ சுற்றி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கலாம், ஆனால் தூரத்தில் கொடுக்க முடியாது. அப்போ யோசிக்கும் போது கருவாடு எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாங்க கருவாடு. அப்போ இந்த கருவாடுக்கு வந்து நம்ம எங்கேனாலும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா கருவாடு வந்துக்கிட்டு கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்டோம், கருவாடு நாங்கள் எங்கேனாலும் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதன்படி நம்ம எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் கருவாடை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கருவாடு கொடுக்குற மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று ஒரு போஸ்டர் போட்டோம். கருவாடு விலை எல்லாருமே கேட்டாங்க, கருவாடு இப்படி கொடுக்கும்போது விலைகளை சொல்லுங்கண்ணே, நீங்கள் விலைப்பட்டியல் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் விலைப்பட்டியல் போட்டோம். அந்த விலைப்பட்டியலை பார்த்துட்டு உண்மைக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, விலை அதிகமாக இருக்குது நண்பா, எங்கள் ஏரியாவில் இதை விட கம்மியாக இருக்குது, இது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குத்தான் இன்றைக்கி ஒரு சில விடைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான். விலைகள் வந்துக்கிட்டு நாங்கள் இதில் என்ன எப்படி விலைகள் போட்டோம்னா, அதில் வந்துக்கிட்டு எங்களுடைய நாங்கள் இங்கேருந்து உங்கள் ஒவ்வொருத்தங்களும் 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ இப்படி கேட்குறாங்க. இதை வந்துக்கிட்டு நம்ம கொரியர் ஆஃபீஸில் கேட்கும்போது, நீங்கள் எங்கேனாலுமே ஒரு கொரியர் 1 கிலோ இருந்துச்சுன்னா 1 கிலோ தான் எடை சொன்னாங்க. 1 கிலோ இருந்தால் அதுக்கு வந்து செலவு 50 ரூபா வரும், இது 2 கிலோ இருந்தால் 100 ரூபா, இப்படி ஒவ்வொரு கிலோவுக்குமே இந்த கொரோனா டைம்னால நாங்கள் இப்படி தான் வாங்குவோம், ஒவ்வொரு கிலோவுக்குமே கூட அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 10 கிலோ வாங்கினா அப்போனா கொஞ்சம் குறையும், 10 கிலோ வாங்கும்போது நாங்கள் 40 ரூபா ஒட்டு, 1 கிலோவுக்கு 40 ரூபா மணிக்கு 10 கிலோவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பேப்பர் கொரி நம்ம தான் இதை வந்துக்கிட்டு பேக்கிங் பண்ணி அனுப்பணும், இந்த பேப்பர் செலவு இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 60 ரூபா வந்துச்சு 1 கிலோவுக்கு. இந்த 60 ரூபாவை நாங்கள் வந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கருவாடு எங்கள் ஊரில் இருக்கிற விலையை விட எக்ஸ்ட்ரா 60 ரூபாவும், அப்புறம் நாங்கள் வந்து இதெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு 2 பேரை வேலைக்கு சேர்க்கணும், அவங்களுடைய சம்பளம் எல்லாம் சேர்த்தா மொத்தம் 80 ரூபா இந்த செலவு மட்டும் வருது. அதை ஈக்குவல் பண்ணி தான் நாங்கள் இந்த விலையை நிர்ணயிச்சிருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் மற்ற இடங்களில் வந்து விலை கம்மியாக இருந்தாலும் கருவாடுகளில் வந்து மீனை விட கருவாடு விலை எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மீனை நம்ம யோசிக்காமல் 1000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் கருவாடை 500 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட யோசிக்கிறோம். ஆனால் கருவாடுக்கு மீனுக்கும் என்னென்னா, கருவாடு வந்துக்கிட்டு இப்போ மீன் 1 கிலோ இருக்குன்னு வைங்களேன், அந்த 1 கிலோ மீனை கருவாடை ஆக்கணும்னா அது வந்து அப்படியே எடை குறைஞ்சி 3/4 கிலோ இருக்கும். கருவாடில் காய்கிறதுலேயே போயிடும் அந்த எடை, அதில் உள்ள தண்ணி சத்துப்புலாம் போயிடும், அதுலேயே எடை போயிடும். இப்படி இந்த எடைகளை கணக்கு பண்ணும்போது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது மீனை விட கருவாடு விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம நேரடியாக கருவாடு செஞ்சு அனுப்புகிறோம்.
இப்போ வந்து இன்னொரு இடத்துல ஒரு கருவாடு ஒரு அவங்க 10 நாள் வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க 15 நாள் வச்சுருப்பாங்க, சில பேர் 1 மாதம் கூட வச்சு விற்பாங்க. அந்த கருவாடு ஒரு மாதிரி மஞ்சள் பூத்து உடம்புல உப்பு பொறிஞ்சு அப்படியே அந்த கருவாடு வந்துக்கிட்டு அந்த தன்மை போய் சக்க மாதிரி வெறும் இந்த மரச்சக்க மாதிரி ஆகிரும். அந்த கண்டிஷன் ஆகும்போது அதோடைய விலையை ரொம்ப சீப்பான விலைக்கு தள்ளி விடுவாங்க. நம்ம அப்படிலாம் வாங்கிட்டு நமக்கு இதை பார்க்கும்போது விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம விட்டு பொருள் தரமாக இருக்கும், தயாரித்தா 2வது நாள் 3வது நாளே மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். அப்படி இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து மற்ற கருவாடை விட கம்மி. இப்போ நீங்கள் எனக்கே வந்து நான் ஸ்டாக்கு கருவாடு எனக்கு அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே இதில் பாதி விலைக்கு அனுப்பலாம் ஸ்டாக்கு கருவாடு. அது உங்களுக்கு கொடுத்து கொடுக்குற என்னட்டேருந்து வாங்குறது நல்லா இருக்காது, உங்களுக்கு அதை நான் தெரிஞ்சு அனுப்புறது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பட்டியலில் இவ்வளோ விலை போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பிடிக்கலைன்னா வேணாம். ஆனால் விலை கூட போட்டிருக்கீங்க, காசு காசைப்படுறீங்க இப்படிலாம் சொல்லவே வேணாம். இந்த மாதிரிலாம் உண்மைக்கே யாராவது மனசு நோக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லித்தான் ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து பண்ண யோசித்தேன். ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மள்கிட்ட நேரடியாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசையில் தான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணாதவங்க பண்ண வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குறை சொல்லாதீங்க, அதுக்கு தான் நான் விடை சொன்னேன். குறை சொல்லும்போது விடை சொன்னேன், யாருமே யார் எங்கேயும் யாரையுமே நாங்கள் கடலில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது. உழைக்கிறதுக்கு தக்கன ஊதியம் வேணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டரு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பேக்குற பின்னாடி வந்துக்கிட்டு இது முடியவும் நான் கருவாடு செய்கிற வீடியோ அந்த கருவாடு எப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் இந்த கருவாடு போடுற தொட்டி, அதை பாருங்கள். இந்த தொட்டியில் தான் கருவாடு போடுவாங்க. கருவாடு போடுறதுல உப்பு கருவாடு இருக்குது, வெங்காய கருவாடு இருக்குது, பற்ற கருவாடு இருக்குது, ஊறல் கருவாடு இருக்குது, இப்படி நிறையா வகை கருவாடு இருக்குது. ஒவ்வொரு வகை கருவாடும் ஒவ்வொரு விலை இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நகர உப்பு கருவாடு. இதை வந்து உப்பில் காலையில் உப்பில் ஊட்டு ஊற வச்சு சாயங்கா ஒரு நல்ல வெயில் அடிக்க மதியம் போல் காய போட்டுருவாங்க. அப்படி தான் இப்போ காய போட்டு இந்த நகர பாருங்கள். இந்த கருவாடு வந்து நெத்திலி கருவாடு பாருங்கள். இதுதான் கருவாடு காயப்படுற முறை, எப்படி காயப்படுறாங்கன்னு பாருங்கள். நல்லா இது வந்துக்கிட்டு சடம்பு சாக்கா அதில் போட்டு காயப்படுறாங்க. கருவாடு காஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள், பாக்ஸில் ஏற்றியாச்சு. இப்போ வந்துக்கிட்டு இது வந்து ஊளி மீன் கருவாடு பாருங்கள். இது எல்லாமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணின கருவாடு. கருவாடில் என்னடா ப்ரெஸ்ஸு, கருவாடுனாலே பழசில் செய்கிறது தானே அப்படின்னு நினைக்கலாம். கருவாடு வந்துக்கிட்டு ப்ரெஸ்னால் புதுசாக உங்களுக்கு கருவாடில் பழைய கருவாடு இருக்குது, புது கருவாடு இருக்குது. அதில் வந்து இது நம்ம புது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கருவாடு, ஃப்ரெஷ்ஷானா செஞ்ச ஒரு 4 நாள் 3 நாள் ரெடி பண்ணின 3 நாள் 4 நாளுக்குள்ளே உள்ள கருவாடு தான் இந்த கருவாடு. கருவாடு நாளாக நாளாக அதோடைய ருசி போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை, இது உங்களுக்கு வந்து சேரும்போது நல்ல ருசியாகவே இருக்கும். நீங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் இந்த மீன் வந்துக்கிட்டு கத்தாழை கலப்புன்னு சொல்லுவோம், அந்த கருவாடு தான் இது. இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொதுவாக மீன்னால் நம்ம 1-2 நாள் வச்சு சாப்பிட்றதே கஷ்டம். ஆனால் அந்த கருவாடு தைரியமாக 1 வாரம் கூட நல்லா வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலேயும் வச்சுக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவாடு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அந்த கருவாடுடைய தன்மை போயிடும். கிட்டத்தட்ட நான் 1 மாதம் 2 மாதம் வர வர வச்சு சாப்பிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த இது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணியில் நினைய விட்டாலோ மழைக்காலங்கள் வந்துட்டாலோ அது நல்லா இருக்காது.
இந்த இனிமேல் மழை சீசன் வந்துட்டு அந்த டயத்துலேயும் உங்களுக்கு இதை உணர்த்தி கருவாடை நல்லா தெளிவாக கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதில் நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது கருத்து தோணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.